Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். சுஜாதாவின் மற்றொரு நாவல் இது. கொஞ்ச நாளாக கணேஷ் வசந்தெல்லாம் படிச்சுட்டு இருந்தோம். இப்போ கொஞ்சம் ஒரு சேஞ்சுக்காக இன்னொரு ஸ்டைல் ஸ்டோரி. கதை பெயர் கம்ப்யூட்டர் கிராமம். இதை பற்றி அவர் எழுதியிருக்காரு. என்ன எழுதியிருக்காருன்னா, பழைய நம்பிக்கைகளில் ஊறியிருக்கும் ஒரு கிராமத்தில் மிக நவீனமான டெக்னாலஜியை சார்ந்த ஒரு தகவல் தொடர்பு சாதனத்தை நிறுவ முயற்சித்தால் என்ன ஆகும்? முரண்பாடுகள் நிகழும். இவற்றின் இடையே ஆதார மனித சபலர்கள் ஊடுருவும் போது நிகழும் சம்பவங்களை விவரிக்கும் இந்த நாவல் தொடர்கதையாக 20 ஆண்டுகளுக்கு முன் வந்தது. 20 ஆண்டுன்னு அவர் பழைய காலத்தில் எழுதியிருக்காரு. எனது இன்ஜினியர் வாழ்க்கையில் நிகழ்ந்த ஒரு சம்பவத்தின் அடிப்படையில் எழுதிய நாவல் இது அப்படின்னு சுஜாதா சொல்லியிருக்காரு. லெட்ஸ் டூ திஸ் நாவல். இது வந்து எனக்கு ஒரு PDF-ஆக கிடச்சிது. ஸோ அதனால் இட்ஸ் நாட் பர்ஃபெக்ட். சில இடங்கள்லாம் கொஞ்சம் கிளியராக இல்லை, கொஞ்சம் தத்தளிப்பேன், கண்டுக்காதீங்க. ஐ ட்ரை மை லெவல் பெஸ்ட் டு கண்டினியூஸாக படிக்க ட்ரை பண்ணுறேன். ஏதாவது கேப் இருந்ததுன்னா மன்னிச்சுங்க. ஐ எம் ரியலி ஸ்ட்ரகிளிங் டு ரீட் இட் ப்ராப்பர்லி. என்ன கம்ப்யூட்டர் கிராமம் பாகம் 1. வழிகோபமா என்றான் மனோஜ் தலையில் கை வைத்து கொண்டு. ஆமாம், நீ தமிழன் தானே? தமிழ்நாட்டில் எங்கே இருக்குது இந்த கிராமம்? வள்ளிக்குப்பம். மேப்பில் தேடு. ஷன்பேகர் பென்சிலை கடித்து கொண்டு கண்ணாடிக்கு வெளியே பம்பாயின் காங்கிரீட் மறைத்த தொடுவானத்தை பார்த்தான். தமிழ்நாடு மில்லியன் மேப்பில் கூட இந்த கிராமத்தின் பேர் இல்லை. கெசட்லேயே இல்லை. கலெக்டருக்கு எழுதுனா அவருக்கே தெரியாதான். தேடுவோமே என்றான் மனோஜ். கலெக்டருக்காக தெரிஞ்சிருக்குன்ற மனோ, உனக்கு சமைக்க தெரியுமா? ஆம்லெட் பண்ணுவேன், டோஸ்ட் பண்ணுவேன். தங்குவதற்கு இடம் கிடையாதான். பக்கத்தில் ஆரம்பாக்கான்னு ஒரு தாலுக் கட்டவுன் இருக்கான். அதில் கீதா லாட்ஜ்னு ஒரு ஒரே ஹோட்டலில் ஒரே ரூம் இருக்கான். PR சிவசங்கர் சொன்னான். தமா என்றான் மனோ. மனோஜ் யோசனையில் அழுதிருந்தான். கல்யாணத்தை ஒத்தி போடுவதா, கல்யாணம் பண்ணிக்கொண்டு அவளையும் இந்த கிராமத்துக்கு அழைத்து செல்வதா? வருவாளா? சாயங்காலம் பிரமீலாவை கேட்டு பார்க்க வேண்டும். அராஜகத்தனமான கருணையற்ற அதிகாரிகள். கல்யாணம் செய்து கொள்ளப் போகிறார் என்று அவர்களுக்கு தெரியாதா? யோசிக்கிற யோசிக்கக்கூடாது. கல்யாணத்தை பற்றி தான் ஒத்தி போல லெட்டர் எழுதிக்கின்ற கிராமத்துக்கு அழைத்து சென்ற முதல் மாதம் டிவோர்ஸ் வாங்கிடுவேன். அந்நாய் கவுண்ட் ஆஃப் மாண்டி கிறிஸ்டோ போல உணர்கிறேன். டெலக்ஸ் செய்தி வந்தது. எல்லாம் தயார். சுமாரமான ரஸ்தா இருக்குது. வலுவான சாதனங்களை குறிப்பாக ஆண்டனாவை கடத்தும் முன் லோடு தாங்குமான்னு கவனிச்சுக்கொள்ளவும் மற்ற ஏற்பாடுகள் செய்யப்பட்டு விட்டன. இதெல்லாம் மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட் வேலை இல்லையா என்றான் மனோஜ் ஆயாசத்துடன். மனோஜ், விதி நம்ம குக்கிராமத்துக்கு தொடர்த்துது என்றான் ஷன்பேகர். கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் எழுதுகிற விதியிலெல்லாம் நம்பிக்கை வச்சுருக்க? அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? கம்ப்யூட்டர்னா கொஞ்சம் பகுத்தறிவான மூட நம்பிக்கை அற்ற ஆசாமி என்று தான் சொல்வார்கள். யார் சொன்னதெல்லாம் தப்பு. எங்கள் அனைவருக்கும் ஏதாவது மூட நம்பிக்கை இருக்குது. நான் இப்போது பிள்ளையார் சுழி போடாமல் எழுத ஆரம்பிக்க மாட்டேன். இந்தியாவில் தான் இதை நடக்கும். ராகு காலம் கூட பார்ப்பா இல்லை? ஐயோ, ராகு காலத்தில் ப்ரோக்ராம் எழுத ஆரம்பிக்கவே மாட்டேன். ஷன்பேகரை எப்போது விளையாட்டாக பேசுகிறான், எப்போது சீரியஸ் என்று கண்டுபிடிப்பது சிரமம். நிஜமாகவே அவனுக்கு இதில் எல்லாம் நம்பிக்கை இல்லை என்று தான் மனோ நினைத்தான். ஆனால் ஷன்பேகர் ஒரு அதிநவீனமான C++ ஆணை தொடர் எழுதுவதற்கு முன் பிள்ளையார் சுழி ஸ்ரீராம ஜெயமெல்லாம் தவறாமல் எழுதுவான். சாயங்காலம் ஆஃபீஸிலிருந்து நேராக கல்பாதேவி போய் பிரமிளாவை சந்தித்தான் மனோ. பிரமிளா, உன் கல்யாணத்தை தள்ளி போட வேண்டியிருக்குன்னு தோணுது. பிரமிளா தன் கைப்பையிலிருந்து சிறிய கைக்குட்டை எடுத்து அழ ஆரம்பித்தான். கொஞ்ச நேரம் அவளை கண் குட்டாமல் பார்த்துட்டு, அழுதாக கூட அழகாக இருக்க நீ என்றான். அவள் அவன் மார்பின் 2 கைகளாலும் குத்தினான். அழாத, நான் சொல்கிறதுக்கு இல்லை. நான் ஒரு இன்ஸ்டலேஷனுக்காக தமிழ்நாட்டில் ஒரு குக்கிராமத்துக்கு போக வேண்டியிருக்கேன். எப்போ? கல்யாணம் ஆன மறுநாள் போயாகணும், இல்லை வேலை போயிடும். என் பாஸ் கிராதுங்க. நானும் வர்றேன். ராவன் போகணுமெல்லாம் சொர்க்கம் அண்ட் ஆல் தேட் என்றான். இம்பாசிபிள். நான் கிராமத்துக்கு வந்து உனக்கு சமைச்சு போட மாட்டேனா? உனக்கு சமைக்க தெரியுமா? மை காட், ஆம்லெட் டோஸ்ட் பண்ணுவேன். போதாது, இன்னும் அழைச்சி போவதில் பல சிக்கல்கள். அந்த கிராமம் ரொம்ப சிறியது, இருக்க இடம் போதாது. மரத்தடியில் வேணும்னாலும் இருப்பேன் என்றால் பிரமிளா. அதெல்லாம் வெட்டி பேச்சு. உனக்கு ஏசி இல்லாட்டாலும் உசு உசும்பேன். அப்பா பாருங்கப்பா, மனோ வந்து மேரேஜை போஸ்ட்போன் பண்ணுங்கிறது என்று அவள் அப்பா வந்ததும் புகார் செய்தாள். நாச்சமனா என்றார் ராமச்சந்திரன். அவருக்கு பைப் பிடிப்பது, ஃப்ரிட்ஜு, பிரிட்ஜ், கால்ஃப், மகள் கல்யாணம் எல்லாம் ஒரே மாதிரி தான். விவரமாக சொன்னார். மாப்பிள்ள, இன்ஸ்டாலேஷன் எத்தனை நாள் ஆகும்?
8 வாரத்தில் முடிஞ்சிடும். அவர் சொல்கிறது சரிதானே, கல்யாணம் பண்ணிட்டு உடனே பிரிஞ்சால் ரொம்ப வருத்தமாக இருக்குல்ல. நான் கூட போகிறேன்னு சொல்கிறேன்னு. பிரமீலா, பி ரீசனபிள். நீ பிஎஸ்சி பரீட்சை எழுதி முடிக்க வேணாம்மா. நீ அவன் பின்னால் போவையா? இந்த ஒத்திவைப்பு எல்லாத்துக்கும் சௌகரியமாக இருக்குது. எனக்கு செலவழிக்க பணம் கொஞ்சம் வர 2 மாதம் ஆகும். உன் பரீட்சையும் முடிஞ்சிடும். மனோஜ் எங்கேயும் போக மாட்டான். தினம் லெட்டர் போட்டுக்கோ, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஃபோன் பேசிக்கோ. எஸ்டிடி இருக்குல்ல? ரொம்ப கிராமம் சார், எலக்ட்ரிசிட்டியே இல்லை. பேர் வள்ளிக்குப்பம். தமிழ்நாட்டில் எங்கே இருக்குன்னு கூட முதல்ல தேடி கண்டுபிடிக்கணும். அங்கே போய் என்ன வேலை? ஒரு எர்த் ஸ்டேஷன் அமைக்க போகிறோம். விசாட்னு ஒரு டெர்மினல், கேயூ பேண்டில் புதுசாக. கிராமத்தில்? ஆமாம். எதுக்கு கிராமத்தில் அமைக்கணும்? டெக்னிக்கலாக நிறைய காரணங்கள் இருக்குது. எலக்ட்ரிக்கல் நாய்ஸு, எலிவேஷனு, எக்விட்டோரியல் பெல்ட்டு. ஏன்னா வெள்ளைக்காரன் அட்சரேகை தீர்க்க ரேகை போட்டு கொடுத்துருக்கான். அந்த இடத்துல கிராமம் இருக்குது, வைக்க போகிறோம். பிரமிலாவை சமாதானப்படுத்திய பின் புறப்பட 7 மணி ஆகிவிட்டது. ரூம் போவதற்குள் முன் டெட்டால், பர்னால், ஒரு கெரசின் விளக்கு, முதலுதவி பெட்டி, நோட்டு புத்தகம் என்று பற்பல அன்றாட பொருட்களை சேகரித்து கொண்டு ரூமுக்கு சென்றான். சண்பேகர் அவன் படுக்கையில் படுத்துக்கொண்டு பயாலஜி ஆஃப் டெத் என்ற புத்தகம் வாசித்து கொண்டிருந்தான். மனோஜ், இந்த உலகத்தில் யாரும் சாவதில்லை தெரியுமா? மை காட், இதெல்லாம் என்ன? கிராமத்தில் போய் இருக்கிறதுக்கு ஏதோ அண்டார்டிகா பிரயாணம் பலன் சேர்த்துருக்கேன் என்றவன் விளக்குமாறை பார்த்து, ஆமாம், அங்கே போய் தொட்டி வேலை செய்ய போகிறோமா என்ன? அதுவும் தேவைப்படும். மனோஜ், டேக் இட் ஈஸி மேன். வாழ்க்கையில் உள்ள தயாராக இருக்கவே கூடாது. நான் என்ன கொண்டு வர போகிறேன் தெரியுமா? 2 லுங்கி, 4 புத்தகங்கள், டூத் ப்ரஷ். மற்றதெல்லாம் அங்கே பார்த்துக்கலாம். ஒன்றே என்னையும் அப்படி தான் எப்படி தான் ஜோடி சேர்த்தாங்களோ. கல்யாணம் என்னாச்சு? ஒத்தி போட சம்மதிச்சிட்டா பிரமிலா? உத்தமமான காரியம். முதல்ல கல்யாணமே தேவையில்லாத ஒரு ஸ்தாபனம் என்பது என்னோடய அபிப்பிராயம். ஒரு பாட்டில் பியருக்கு பியர் ஷாப்பையே வாங்குவது போல. ஹே, எத்தனை தடவை சொல்லிட்டா நீ என்றான் அனுப்புடன். மாற்றி சொல்கிறேன், ஒரு மசாலா தோசைக்கு உடுப்பி ஹோட்டலே வாங்கிறது போல. மனோஜ் அவன் மேல் பென்சிலை எரிந்தான். இரானி ஹோட்டலின் டீக்கார பையன் டீ கொண்டு வந்து கொடுத்து, சார், சாப்பிட ஃபோன் ஆகையா என்றான். போய் கேட்டதில் பிரமிலாவின் அப்பா அம்மா காத்திருந்தான். என்ன விஷயம்? மனோஜ், கல்யாணத்தை ஒத்தி போட்டு விட்டியாமே? ஆ, ஆமாம், ஒரு இன்ஸ்டாலேஷனுக்காக. அதெல்லாம் முடியாது, கல்யாணம் குறிப்பிட்ட தேதியில் நடந்தே ஆகணும். என்னது, என் பெண்ணோட இஷ்டப்படி சுற்றிட்டு இஷ்டப்படி ஒத்தி போட்டு இப்போ வேறு ஏதாவது மனம் மாறிட்டா? படிப்பு முக்கியமில்லை, கல்யாணம் நடைபெறாமல் போய்விட்டால் என் பெண்ணுக்கு வேறு கல்யாணம் நடக்குமா? யோசிச்சுப்பார். ஃபோனில் அதட்டல் பக்கத்தில் நிற்பவருக்கும் கேட்டது. நோ வே மனோஜ், வேலை போனாலும் சரி, நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம். அடுத்த வேலை கிடைக்கிற வரை கல்யாணம் தள்ளி போட முடியாது. இப்போது நீங்கள் என்ன சொல்கிறீங்க? கல்யாணம் செய்துட்டு அவளை அழைச்சி செல். அவள் படிப்பு? படிப்பு முக்கியமில்லை, கல்யாணம் ஆகிற வரைக்கும் தான் படிப்பு. திரும்ப வந்து சொன்னபோது சண்பேகர் வினோதமாக சிரித்தான். இதுதான் சந்தர்ப்பம், சொல்லாமல் கொள்ளாமல் போறப்படலாம் என்றான். தொடரும்.